ஹாய், வெல்கம் டு ஆசாம் வீடியோஸ். மை நேம் இஸ் சரவணன் நாகராஜ். இந்த பிளேலிஸ்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து இட்ஸ் எ மோட்டிவேஷனல் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இந்த பிளேலிஸ்டில் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதை பற்றி எல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக், எப்படி உங்களோட கனவை உண்மையாக்கலாம், அதாவது ஹவு டு மேக் யுவர் ட்ரீம் அ ரியாலிட்டி. ஸோ when I talk about dream, ஆப்வியஸாக பெரிய விஷயத்தை தான் நீங்கள் ட்ரீம் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து பெரிய விஷயத்தை ட்ரீம் பண்ணுற பேர் வந்து நிறைய பேர் வந்து வெறும் ஒரு ஆசையாக வந்து நினைப்பாங்க. அது ஓகே, எனக்கு இதில் இருந்தால் நல்லாயிருக்கும், என்னோடய ஆசை நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, யூ நீட் டு ஹேவ் அ டிசையர், பேர்னிங் டிசையர். அதாவது நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணும், ஆக்சுவலாக இது எனக்கு வேணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணும். ஸோ நீங்கள் என்ன, நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம்னா இது எப்படி பண்ணுறதுன்றது தான் அதிக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுறதுன்றதில் அதிக டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் எனக்கு வேணும், இதை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எப்படி பண்ணுறதுன்றத வந்து எப்படி பண்ணுறதுன்றத பற்றி நம்மளுக்கு பேசுவோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதை நோக்கியான ஒரு உங்களுக்கு வந்து வெறும் அந்த அந்த ஒரு திங்கிங் மட்டும் இல்லாமல் திங்கிங் அடுத்ததுக்கான ஆக்ஷனுக்கு வந்து இது உங்களை புஷ் பண்ணும். ஓகே, நான் இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணுன்றப்போ வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆக்சுவலாக நீங்கள் நான் இது எதுக்கு சொன்னேன்னா, பேர்னிங் டிசையர் அப்படின்றது எதுக்கு நான் சொன்னேன்னா, எப்போ ஒரு பேர்னிங் டிசையர் இருக்குதோ, நீங்கள் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ தான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சின்னதாக, அதாவது நீங்கள் அதை ஃபெயில் ஆகிறத வந்து இது பரவாயில்ல, அப்போ தான் வந்து உங்களோட மனநிலை வந்து அந்த மாதிரி மாறும். ஆக்சுவலாக பரவாயில்ல, அதாச்சும் ஓகே நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது வரும். அதே மாதிரி மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ இது வந்து இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, இல்லை இதை பற்றி பேசுகிறப்ப வந்து இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப கூட உங்களோட மனநிலை இல்லை இல்லை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புஷ் பண்ணும். ஸோ இதை வந்து எப்படி கொண்டு வரலாம், எப்படி வந்து ஹவு டு வி ஆக்சுவலி டெவலப் ஆர் டிசையர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி ஆசைப்படுறப்பவே வந்து அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக யாருக்கிட்டையுமே அதை சொல்ல மாட்டாங்க, இல்லை எல்லாம் கலாய்ப்பாங்க ஆக்சுவலாக, இல்லை வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவே வந்து நிறைய பேர் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இதாக ஆக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட டிசையரை, உங்களோட ட்ரீம் என்னன்றத ஃபஸ்ட்டு உலகத்துக்கு சொல்லுங்கள். எப்படி ஆகும்னா, ரிஃப்ளெக்ஷன், இட் வில் ஆக்சுவலி இட் வில் புஷ் யூ. அதாவது நீங்கள் சொல்கிறப்ப தான் வந்து நீங்களே இது நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றதை வந்து நீங்கள் வெளியவே சொல்லாதப்போ கண்டிப்பாக அந்த ஆசை வந்து நிறைவேறாது. ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரட்டாக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இது சீக்கிரட் விஷயம் கிடையாது. ஸோ யூ லெட் பீப்புள் நோ. நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இங்கிலீஷில் பேசணுன்றப்போ வந்து என்னோட க்ளோஸ்டு மோஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலர்ஸ் இருக்காங்க, இதில் எல்லாம் தேவையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இருந்தாலும் ஐ டி நாட் கேர். ஓகே, அடுத்தது வந்து நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட கம்பெனியில் வேலை செஞ்சப்போ வந்து கம்பெனிலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுன்றப்போ வந்து என்னோட மேனேஜர்லாம் வந்து கலாய்ப்பாங்க. ஆக்சுவலாக வந்து என்னோட கம்பெனி நேம் வந்து பேனன், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக அமெரிக்கன் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சார வேனன், ஸோ அப்போ வந்து நீ வேனன் போயிடு, ஸோ இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் அப்போ வந்து நான் அந்த கம்பெனி நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன், வந்து வேனன் இனோவேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். என்னோட மேனேஜர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக, என்னை பார்க்குறப்ப எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக வேனன் 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 அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அதை வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து அதை ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. யா, பட் இன்னைக்கு அது வந்து ஒரு உண்மை ஆக்சுவலாக. இது வந்து என்னோட கம்பெனி பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இந்த நேம் வந்து இருக்குது, இன்னைக்கு உண்மையாகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றி நான் யோசிச்சு பார்க்குறப்போ நிறைய விஷயங்களை வந்து நான் முன்னாடியே வெளியே சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட ஆக்சுவலாக. அது வந்து எவ்வளோ சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆக்சுவலாக, இது வந்து இம்பாசிபிள்னு மற்றவங்க நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இதை சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்கிறப்ப தான் உங்களோட மனசுலேருந்து வர்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஆசைப்படுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த வார்த்தைகள் வந்து நம்ம வந்து வெறும் வார்த்தை அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக, இந்த வார்த்தைகள் வந்து உண்மையாகும். ஸோ அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், ஒரு விஷயத்தில் இல்லை ஆயிரக்கணக்கான விஷயத்தில் வந்து இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுலேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து வந்தப்போ வந்து என்னோட கம்பெனிலேருந்து அனுப்பிச்சப்போ வந்து ஒரு லேக் ஆஃப் தி வூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு வந்து என்னோட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச ஒருத்தவங்க வந்து மேனேஜர் கேட்டகரியில் இருக்கவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க அவங்களோட வீட்டுக்கு. அது வந்து இந்த லேக்கை சுற்றி இருக்கிற ஒரு இடம் ஆக்சுவலாக, அந்த லிங்க் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஆக்சுவலாக.
ஸோ அது வந்து நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைச்சேன் ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு, இது வந்து இங்கே வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்டே சொன்னேன் ஆக்சுவலாக இங்கெல்லாம் எவ்வளோ வாடகை இருக்கும், வர முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து தட்ஸ் இம்பாசிபிள், எனக்கு இங்கே வந்து தங்கிறதுக்கான வீசா கிடையாது ஆக்சுவலாக, என்ன வெறும் என்னோட பிஸ்னஸ் வீசாவில் தான் வந்தேன், எதுவுமே கிடையாது, அதுக்கான வசதி கிடையாது. நான் அந்த வாடகை வந்து $3,000 $2,500 அப்படின்னா $2,500 எவ்வளோ 1.5-2 லட்சம் ரூபா கிட்ட நான் பே பண்ணும், ஆனால் எனக்கு சம்பளம் வரல என்னமோ ஒரு 40,000-45,000 தான். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இட்ஸ் லைக் நோ வே, இட் இஸ் ரியாலிட்டி. ஸோ இருந்தாலும் அதை பற்றி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. அமெரிக்கா வந்து நான் வீடுன்னு இங்கே எடுத்தது வந்து லேக் ஆஃப் டூ வுட்ஸில் தான் எடுத்தேன். இது நீங்கள் கோ இன்சிடென்ட் சொல்லலாம், இட்ஸ் நாட் அ கோ இன்சிடென்ட் ஆக்சுவலி, இட் ஆல் ஹேப்பன் பிகாஸ் ஐ செட் தட் அவுட் லவ். இது வந்து நான் மற்றவங்களுக்கு சொன்னதுனாலே இது எல்லாமே நடந்தது ஆக்சுவலாக. இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், இதே மாதிரி இந்த வீடியோவே பார்க்காது ஆக்சுவலாக, ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் வந்து நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக்சுவலாக. ஸோ உங்களோட ட்ரீமை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க, இதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரீமை மற்றவங்கள்ட்ட சொல்கிறப்போ நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இதெல்லாம் கனெக்ட் ஆகும், நிறைய பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க, இல்லை ஐடியாஸ் கொடுப்பாங்க, நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ட்ரீமை வந்து வெளியில் நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி எழுதுங்க. எழுத ஆரம்பிக்கிறப்போ பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு உங்களாலே பார்க்க முடியும். எழுத ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்தது வந்து உங்கள் ட்ரீமை நினச்சி பயப்படாதீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் யூனிட் ஆக்சுவலி ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் கரெக்ட், யூனிட் ட்ரீம் பிக், அட் த சேம் டைம் யூனிட் பிலீவ் தட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு ரீச். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரீம் பிக், அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக ட்ரீம் பண்ணுறீங்கனாலும் அந்த அளவுக்கு இதை பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும். அது வந்து நீங்கள் வெளியே சொல்கிறப்போ உங்களோட மனசில் வந்து இது எப்படி வந்து ரியாலிட்டி ஆக்கலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. பெரிய ட்ரீம் நமக்கு இருக்கிறப்போய் வந்து பெரிய ஏமாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரீமை வந்து சின்ன சின்னதாக பிரிக்கணும் ஆக்சுவலாக. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டூவபிள் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூவபிள் ஆக்ஷன், இன்னைக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பாருங்கள். அதை இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அடுத்தது நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து பெரிய ட்ரீமை வந்து சின்ன 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 பீசஸாக நீங்கள் பிரிக்கிறப்போ உங்களால் வந்து எல்லாத்தையும் அதை செய்ய முடியும். செய்கிறப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன் இல்லையா, நான் ஒரு பாதிக்கு மேலே விஷயத்தை நான் செஞ்சிட்டேன், விச் மீன்ஸ் அதுவே உங்களுக்கு திரும்பி பார்க்குறப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், நான் இது வந்து அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அடுத்த விஷயத்தை நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ஆல் யூ நீட் டு டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாவ் அ பர்னிங் டிசையர், அதாவது நீங்கள் வந்து நான் இதை பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க, இது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்றத வந்து ஒரு ஒரு திடமாக வந்து நம்ப ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் கோ அண்ட் ஆஸ்க் ஹெல்ப், பீப்புள்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேளுங்க, ஏதாவது யாராவது உதவி செய்ய முடியுமான்னு. அவங்க நோன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அவங்க வந்து தட்ஸ் நோ ப்ராப்ளம் அட்டாலும், அவங்களுக்கு முடிஞ்சதுன்னா செய்வாங்க, முடியலன்னா தேல் சே நோ. டோன்ட் எக்ஸ்பெக்ட், டோன்ட் கெட் ஸ்டக், இஃப் யாராவது ஒருத்தவங்க உதவி செய்யலைன்னா ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுடாதீங்க. ஆக்சுவலாக அடுத்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அடுத்த பீப்புள்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேளுங்க, முடியாதவங்க பரவாயில்ல, எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் தட்ஸ் த வே இட் ஒர்க்ஸ். இப்படி இருக்கிறப்போ நீங்கள் நிறைய பேருக்கு உதவி கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேர் வந்து உதவி கேட்கறது வந்து கேட்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக கேளுங்க, உதவி கேளுங்க. அதாவது எப்படி கேட்காதீங்கன்னா, எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணலாம் எனக்கு சஜஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் மீட் பண்ணுறேன், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேளுங்க ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஓகேங்களா. உங்களோட வேலையை வேற ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறதும் தப்பு. காலம்புரம் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியாது, அவங்க தான் செய்வாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் வேலையை நீங்கள் தான் செஞ்சாகணும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் இட். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ட்ரீம் இருக்கா அப்படின்றத வந்து இதுலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் எழுதுங்க, அதை பாருங்கள். ஆக்சுவலாக இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ டு ஆக்சுவலி ரைட் அண்ட் சி. அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேருக்கிட்டையாவது இந்த வாரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக, கால் பண்ணி இதை தான் நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஹெல்ப் கேட்க ஆரம்பிங்க. திங்ஸ் வில் சேஞ்ச் ஸ்லோலி, உங்களோட வாழ்க்கையை வந்து மாற ஆரம்பிக்கும், அதை நீங்கள் வந்து உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக.
என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் எங்கே ஆரம்பித்தேன், இப்போ எங்கே இருக்கேன், என்ன சேலஞ்சஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஜோஷ் ஸ்டாக்ஸில் வந்து வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கிவ் மீ அ தம்ஸ் அப். ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.